ஆஃப்டர் லாங் கேப் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த புதுசாக பேசலாம்ங்கிற சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் த ஹாலிவுட் மூவிஸை மட்டும் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாங்கிற அந்த மூவியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஜாலியாக பற்றி பேச போகிறோம். ஸோ தமிழ் எக்ஸ்பிளனேஷனில் ஸோ ஸ்டில் இந்த மூவி நீங்கள் இன்னும் பார்க்கலாம். மேபி கீழே உங்களுக்கு இந்த மூவியை பார்க்கணுங்கிற இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு பார்க்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இப்போ கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாங்கிற மூவி பார்த்தீங்கன்னா டேனியல் வெபர் நம்ம டேனியல் ராட்க்ளிஃப் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் நடிச்சிருக்க இந்த மூவி பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்திருக்கு எஸ்கேப் ஃப்ரம்ங்கிற அந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணி. பட் இந்த எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாங்கிற மூவி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. இது ரெண்டுமே பேஸ்ட் ஆன் ட்ரூ லைஃப் இன்சிடென்ட்ஸ். ஸோ இது வந்து ரியலாகவே அவங்க வந்து ஒருத்தர் எழுதின, ஐ மீன் அவர் லைஃப்பில் பட்டு அவர் எழுதின இந்த கதையை தான் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மூவி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி வந்து எப்படி வந்து ரெண்டு பேர், அதாவது ரெண்டு பேரை பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருப்பாங்க. ஸோ காங்கிரஸ் மீன்ஸ் அமெரிக்கன் காங்கிரஸ், அந்த நீ நைஜீரியன்ஸ் மீன் நீக்ரோஸ், ஸோ பிளாக் பீப்புள்ஸுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற ரெண்டு ஒயிட் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா டேனியல் வெபரும் நம்ம டேனியல் ராட்க்ளிஃபும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் அப்படி சப்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஜெயிலுக்கு வந்த ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அவங்க வந்து தப்பிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணி எப்படி எப்படிலாம் தப்பிக்க முடியுங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரிஜினலாக அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி தான் தப்பிச்சாங்கங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முக்கியமான சீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த கீ ரெடி பண்ணுற சீனாக இருக்கட்டும். ஸோ அந்த கீ ரெடி பண்ணுறதுக்கு வந்து டேனியல் ராட்க்ளிஃப் அவருடைய பிரெயின் எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாருங்கிறதா இருக்கட்டும். ஸோ கட்டையிலேருந்து ஒரு கீ ரெடி பண்ணுறது, அந்த கீயை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப செக் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீனை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக கொண்டு போகிற மாதிரி ரொம்பவே தத்ரூபமாக எடுத்திருந்தாங்க இந்த மூவியை பார்த்துருக்கும். ஒரு சில சீன்லாம் பார்த்திங்கன்னா இவங்க மாட்டிக்க போகிறாங்களா பதட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே பதட்டமாகும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கப்பட்ட ஒரு மூவி சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து கன்ஃபார்மாக பிடிக்கும். ஸோ மேபி த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு அடுத்ததான நடக்க போதுங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்கணுங்கிற ஒரு மூவியை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாங்கிற மூவி வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீதி பார்த்து நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சதாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத எங்கள் கதையாக இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகிறோம். கிளைமேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வியூ. ஸோ ஸ்டே டியூன். இன்னும் நிறைய ஒரு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் நம்ம யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.